வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் மழம்புழா மலையின் செங்குத்தான பகுதியில் இடுக்கில் சிக்கியிருந்த பாபுவை 43 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டது இந்திய ராணுவம். 2 நாளாக உணவு தண்ணீர் இன்றி தவித்த பாபு பத்திரமாக மீட்கப்பட்டார். விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் ஒன்று அறிமுகப்படுத்தும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை, மத்திய வேளாண் மற்றும் உணவு நலத்துறை அமைச்சர் தகவல். கல்விக்கூடங்களில் ஹிஜாப் அணிய மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்ணின் ஆடையை வைத்து அவர்களை நிர்ணயிப்பது வேதனைக்குரியது. படிப்புக்கும் ஹிஜாபுக்கும் இடையே நம்மை தேர்வு செய்ய கல்லூரியில் கட்டாயப்படுத்துகின்றனர். இஸ்லாமிய பெண்களை ஒடுக்குவதை இந்திய அரசியல் தலைவர்கள் நிறுத்த வேண்டும். மாலாலா கண்டனம். கர்நாடக பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அங்குள்ள மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த 3 நாட்கள் விடுமுறை அளித்தது முதல்வர் பசுவராஜ் பொம்மை அறிவிப்பு. சிறந்த விஷுவல் எக்ஸ்பர்ட்டுக்கான ஆஸ்கர் விருதுகளை இறுதி பரிந்துரை பட்டியலில் மார்வல் ஸ்டுடியோவின் ஸ்பைடர்மேன், நோவே ஹோம், சாக்ஷி படங்கள் இடம்பெற்றுள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியாளர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்து. இந்த ஆண்டின் முதன் ராக்கெட் வரும் 14 தேதி விண்ணில் செலுத்தப்படும் இஸ்ரோ தகவல். சேலத்தில் வரும் 16 தேதி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.